வணக்கம். அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் செப் தமிழரசன். இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிற உணவு மட்டன் தேங்காய் புரட்டல். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நம்ம மட்டன் வந்து இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டி போன்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், போனோடையும் எடுத்துக்கலாம். போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதோட தேங்காய் சில்லு சில்லாக அந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக நடுக்கி வச்சுக்கணும். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, பூண்டு பொடியாக நறுக்கினது, சின்ன வெங்காயம். தாலிக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். தாலிப்பு உளுந்து, சோம்பு, மிளகு சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம். இதுக்கு வந்து நம்ம தயிர் யூஸ் பண்ணுறோம் தக்காளிக்கு பதிலாக. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெப்பர் தூள். இப்போ செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தோம், இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். மட்டனில் வந்து நம்ம யூஸ்வலாக நிறையா வெரைட்டி செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மட்டனில் தேங்காய் சில்லா பண்ணி சுக்கா செய்கிறோம், நம்ம வறுத்தகிரி செய்வோம், இல்லை மட்டன் குழம்பு செஞ்சுருப்போம். இது வித்தியாசமாக தேங்காய் புரட்டல்னு சொல்லி ஒரு டிஷ்ஷு. ஆயில் ஊற்றிட்டோம். இது வந்து நம்ம சின்ன பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வசதிக்கு ஏற்ப மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸ்களாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நல்லெண்ணெயில் நம்ம செய்கிறோம். வித்தியாசமாகவும் இருக்கும், நல்ல ஒரு சுவையாகவும் கிடைக்கும், கூடுதல் சுவை கிடைக்கும். எப்பவும் நம்ம மட்டனில் சாப்பிட்றத காட்டிலையும் இது வந்து கூடுதலான ஒரு சுவை கிடைக்கும். இதை நம்ம செய்கிறதுக்கு முன்னால் சிறிதளவு மஞ்சள் தூள், உப்பு இந்த மாதிரி போட்டு நீங்கள் குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். உளுந்து போட்டோம், பட்டை ஒரு 3 பீஸ், ஏலக்காய், கிராம்பு ஒரு 3 பீஸ், மிளகு சிறிதளவு, சோம்பு, ஜீரகம். இதோட நம்ம காஞ்ச மிளகாய் சேர்க்குறோம். சொன்ன மாதிரி உங்களுக்கு முழுசாகவும் போட்டுக்கலாம், இந்த மாதிரியும் போட்டுடலாம். இதில் பூண்டு, இடித்த பூண்டு போடுறோம், கருவேப்பிலை சேர்க்குறோம். இதோடு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் சில்லு சில்லாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதிலே போட்டு ஃபஸ்ட்டு, ஏன்னா தேங்காய் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமிங் இதாகும், அதனால் தேங்காயை இதிலே போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடுறோம். இந்த மாதிரி லைட்டாக, ஏன்னா வெங்காயம் உடனே குக் ஆயிரும், தேங்காயை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஒரு பாயில் குக் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதில் சின்ன வெங்காயம், இது சின்ன வெங்காயம் செய்கிறது தான் இதில் கூடுதல் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கிறது காரணமே. இந்த மாதிரி வெங்காயம் போட்டு நம்ம தாளிப்பு போட்டோம் ஃபஸ்ட்டு, திருப்பி அந்த தேங்காய் சிலு சிலாக நடுக்கிறது போட்டோம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம அதில் இஞ்சி பூண்டு மசாலா போடுறோம். சிறிதளவு போட்டால் போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு சிறிதளவு சேர்க்குறோம். மட்டன் வெரைட்டியில் நீங்கள் எவ்வளவு வித்தியாசமாக செஞ்சாலும் இந்த தேங்காய் சில்லு போட்டு பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பான முறையில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். இதுவும் நாங்கள் ஸ்பெஷல் வெரைட்டியாக பண்ணுறோம். நீங்கள் உடனே கேட்டிங்கன்னா இன்ஸ்டண்டாக கூட எங்கள் கடையில் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ இதோடு நம்ம தயிர் 1 ஸ்பூன் சேர்க்குறோம். தயிர் நல்லா மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகும் பொழுது இதோடு நம்ம சிறிதளவு தண்ணீர் சேர்க்குறோம். இந்த மசாலா கலவையெல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு, தேங்காய், தயிர், வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே ஒரே கலவையாக சேர்ந்துருக்கு.
இதில் நம்ம இந்த பாயில் பண்ணியிருக்க மட்டனை சேர்க்குறோம். ஏன்னா அந்த மசாலா கலவையோட மட்டனும் மிக்ஸ் ஆனால் தான் டேஸ்ட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக கிடைக்கும். இதில் சிறிதளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். ஏன்னா தயிர் நம்ம பச்சை மிளகாய் காரம் சேர்த்துருக்கிறதுனால சிறிதளவு சேர்த்தா போகிறோம். தனியாத்தூள் சிறிதளவு சேர்க்குறோம். அதோட மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் சிறிதளவு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தேங்காய் புரட்டல்னு சொல்லி நம்ம டைரெக்டாக தேங்காயை அரைச்சி சேர்க்காம இந்த மாதிரி இந்த முறையிலையும் செய்யலாம் அப்படிங்கிறது தான். இது செஞ்சு நல்ல ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நீங்கள் செஞ்சீங்கனாலும் நல்லாயிருக்கும். நம்ம தேவைக்கேற்ப எப்படியோ அந்த அளவு செஞ்சுக்கலாம். இது வந்து செமியாக இருக்கும், ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப கிரேவியாகவும் இருக்காது, செமியாக இருக்கும். ட்ரை வேணுனாலும் நம்ம ட்ரையாக பண்ணிக்கலாம். தேங்காய் புரட்டலுங்கிறதுனால லைட்டாக அந்த மசாலா வந்து அதில் ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புதுமையாக இன்றைக்கி சூழ்நிலைக்கு என்னென்ன மாதிரி தேவையோ அதை எல்லா வகையிலையும் எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு உணவு எங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எப்போவுமே கிடைக்கும். இதில் இப்போ நம்ம சுவைக்கு சிறிதளவு நெய் சேர்க்குறோம். இறக்கிறதுக்கு முன்னே சிறிதளவு பெப்பர் சேர்க்குறோம். பூண்டு, இடித்த பூண்டு, கருவேப்பிலை, மட்டன் தேங்காய் புரட்டல் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போ கொத்தமல்லி சிறிதளவு போட்டு உப்பு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம். தேவைப்படும் பட்சத்தில் சிறிதளவு உப்பு, சிறிதளவு நம்ம ஏற்கனவே பாயிலிங்கில் போட்டிருப்போம். திருப்பி இப்போ மசாலா ரெடி பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்தோம். உப்பு தேவையான அளவு. சூடான சுவையான அஞ்சப்பொரியின் மட்டன் தேங்காய் புரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இப்போ சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து நல்ல சுவையாகவும் இருக்கும், சாப்பிடும்போது உங்களுக்கு வித்தியாசமான அந்த தேங்காய் சில்லு வந்து நல்ல எண்ணெயில் இது பண்ணி பண்ணதுனால நல்ல சுவை தெரியும் உங்களுக்கு. அஞ்சப்பரின் சூடான சுவையான மட்டன் தேங்காய் புரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களே செஞ்சு பாருங்கள். வணக்கம்.